வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முழு மீனாக தான் எடுத்துருக்கேன். மீனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கூடு போட்டு வச்சுக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு பறந்த தண்ணியை அந்த மீனில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையுமே அந்த புளி தண்ணியில் நல்லா படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டைம் மீன் அந்த மாதிரி புளித்தண்ணியில் மாட்டி மாட்டி புரட்டி வச்சுக்கலாம். ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்க டைம்ல மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்தரலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளார், 1 முட்டையோட வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் எடுத்துட்டு. இப்போ 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மறுபடியும் நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போ புளி தண்ணியில ஊற வச்சிருந்த மீன் எடுத்துக்கலாம். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கையால் நல்லா தடவி விட்டுருங்க. மீனில் எல்லா இடமும் நல்லா மசாலா படணும். அந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மீன்லையும் மசாலா தடவிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி செட் ஆகும். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பேனில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் அது மேலே 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. சுற்றியும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமாக மீடியம் ஃப்ளேமாக ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைட் மாற்றி போட்டுக்கலாம். அப்பப்போ ஸ்பூனில் வந்து அந்த கீரலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லா சூடான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா மாற்றி மாற்றி பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு வச்சிருந்த மீன்லாம் வாழை இலையில வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மேலே வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.